அன்னபூரணி அரசு அம்மா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டரசன் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவரான இவருக்கு ஒரு மூத்த சகோதரனும் இரண்டு மூத்த சகோதரிகளும் உள்ளனர். அன்னபூரணியின் தந்தை ஈரோட்டில் துணிகளை மொத்த விலைக்கு வாங்கி திருப்பூரில் சிறிய அளவில் விற்று சில்லறை வியாபாரம் செய்து வந்துள்ளார். அன்னபூரணியின் எதிர்வீட்டில் வசித்து வந்த சங்கரன் நாராயணன் என்பவரின் மனைவி சற்று மனநலம் சரியில்லாதவராக இருந்ததாலும் அன்னபூரணியின் குடும்பமோ மிகவும் வறுமையில் வாடியதாலும் சங்கரன் நாராயணன் என்பவருக்கு இரண்டாவது மனைவியாக வேண்டிய சூழ்நிலை அன்னபூரணி அம்மாவிற்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சங்கரன் நாராயணனுக்கும் அன்னபூரணி அம்மாவிற்கும் 14 வயது வித்தியாசம் இருந்ததால் இருவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தனர். சங்கரநாராயணனுக்கு சென்னை அம்பத்தூரில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை கிடைத்ததால் அங்கிருந்து விஜயலட்சுமிபுரத்திற்கு குடிபெயர்ந்தனர். அன்னபூரணியின் நடவடிக்கை பிடிக்காததால் இந்த இடத்தில் சூழ்நிலை சரியில்லை என்று கருதி அங்கிருந்து கள்ளிக்குப்பத்திற்கு வீட்டை மாற்றினார் சங்கரநாராயணன். பொதுவாகவே அன்னபூரணி எல்லோருடனும் சகஜமாக பேசும் குணம் கொண்டவர் என்பதால் அங்குள்ள சில ஆண்களிடம் சகஜமாக பழகி வந்துள்ளார். இதை கவனித்த அந்த பகுதி மக்கள் சங்கரநாராயணனிடம் அன்னபூரணி அம்மாவை கண்டித்து வைக்குமாறு கோபமாக கூறியிருக்கிறார்கள். ஆத்திரம் அடைந்த சங்கரநாராயணன் அன்னபூரணியை திட்டியதோடு அவரை வீட்டுக்குள்ளேயே வைத்து பூட்டிவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு இருவருக்கும் இடையே மோதல் உருவாக ஆரம்பித்துள்ளது. அந்த சமயத்தில்தான் அன்னபூரணியின் வீட்டிற்கு எதிரே உள்ள காளிமனையில் வீடு கட்டி கொடுப்பதற்காக வந்தவர்தான் அரசு. அரசு அந்த வீட்டின் உள் அலங்கார வேலைகளை செய்து வந்துள்ளார். அந்த நேரத்தில்தான் அன்னபூரணிக்கும் அரசுவிற்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. அரசுவிற்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளது. இந்த நிலையில் அன்னபூரணி மற்றும் அரசுவின் பழக்கத்தை பார்த்த அன்னபூரணியின் மகன் தந்தை சங்கரநாராயணனுடன் சொல்ல பிரச்சனை பஞ்சாயத்து வரை சென்றுள்ளது. இந்த பஞ்சாயத்து முடிவதற்குள் அன்னபூரணியும் அரசுவும் நெருக்கமாக பழகியதை யாரோ ஒருவர் வீடியோ எடுத்து அதை அரசுவின் மனைவிக்கும் சங்கரநாராயணனுக்கும் அனுப்பி வைத்துவிட்டனர். வீடியோவை பார்த்த சங்கரநாராயணன் இதற்கு மேலும் சேர்ந்து வாழ்வதில் அர்த்தமில்லை என்று உணர்ந்து அன்னபூரணியின் சொந்த ஊருக்கே அவரை அனுப்பி வைத்துள்ளார். இருவரும் பிரிந்து விடுவதாகவும் மகனை சங்கரநாராயணனும் மகளை அன்னபூரணியும் வளர்த்து கொள்ளலாம் எனவும் முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு அன்னபூரணியும் அரசுவும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தனர். இயற்கையாகவே அன்னபூரணிக்கு இருந்த பேச்சு திறமையையும் மக்களை கவரும் திறமையையும் பார்த்து வியந்து போன அரசு இதை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என யோசித்து கடைசியில் இயற்கை ஒளி என்கிற அறக்கட்டளை ஒன்றை தொடங்கினார். இயற்கை ஒளி அறக்கட்டளையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு தருவதாக சொல்லி பணத்தை கறந்துள்ளார். கிடைத்த பணத்தை வைத்து சில இடங்களையும் வாங்கியுள்ளார். ஏதோ சில காரணங்களால் அன்னபூரணிக்கும் அரசுவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சமாதானம் செய்வதற்காக அன்னபூரணியை பங்காரு அடிகளாரின் மகன் திரு செந்தில்குமாரிடம் அழைத்துச் சென்றுள்ளார் அரசு. அன்னபூரணியிடம் ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்த திரு செந்தில்குமார் அன்னபூரணியை அவரது ஆதிபராசக்தி நற்பணி மன்றத்தில் சேர்த்து கொண்டதோடு அவரின் பெயரை அன்னபூரணி அம்மா சக்தி என்றும் மாற்றம் செய்து வைத்துள்ளார். அதன் பிறகு அன்னபூரணி பற்றி தெரிந்து கொண்ட திரு செந்தில் அவரை ஆதிபராசக்தி நற்பணி மன்றத்தில் இருந்து வெளியேற்றியும் இருக்கிறார். ஆதிபராசக்தி நற்பணி மன்றத்தில் இருந்து வெளியேறினாலும் அந்த மன்றத்தில் இருந்தபோது இவர் கற்றுக்கொண்ட அனுபவம் இவருக்கு கை கொடுத்தது. என்ன செய்தால் மக்களை ஈர்க்க முடியும் என்ற வித்தையை நன்றாக கற்றுக்கொண்ட இவர் அம்மா அருளாசி என்ற பெயரில் நிகழ்ச்சிகளை பல திருமண மண்டபங்களில் நடத்தி நன்றாக பணம் சம்பாதித்து வந்துள்ளார். அம்மாவின் அருளாசி வீடியோக்களை இணையத்தில் பதிவிட்டு அன்னபூரணியை பிரபலமாக்க உதவியவர்தான் ரோஹித் என்பவர். ரோஹித்திற்கும் அரசுவிற்கும் பணத்தை பங்கு போடுவதில் பிரச்சனை ஏற்பட்ட போது அன்னபூரணியோ கணவர் அரசுவின் பக்கத்தில் நிற்காமல் ரோஹித் பக்கம் நின்றிருக்கிறார். அந்த நேரத்தில்தான் அரசுவின் மரணமும் நடந்திருக்கிறது. அரசுவின் மரணத்திற்கு பிறகு தான் வாங்கிய இடத்தில் அரசுவிற்கு சிலை ஒன்றையும் வைத்துள்ளார் அன்னபூரணி அம்மா. ரோஹித்தும் அன்னபூரணியும் இணைந்து அம்மா அருளாசி கொடுக்கிறார் என்பதை மாற்றி ஆதிபராசக்தி அன்னபூரணி அரசு அம்மா அருள் கொடுக்கிறார் என படு விமரிசையாக விளம்பரம் செய்து வந்துள்ளனர்.
ஆதிபராசக்தி பெயரை எப்படி பயன்படுத்தலாம் என கோபப்பட்டு இதற்கு மேலும் அன்னபூரணியை விட்டு வைக்கக்கூடாது என்று நினைத்த ஒரு பிரிவினர் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் அடுத்தவர் கணவனை அபகரித்தவர் அம்மாவின் அவதாரமா என கேட்டு வீடியோக்களை பரப்பி வந்தனர். அந்த வீடியோக்கள் வைரல் ஆனதும் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததே. தன் கணவர் அரசுவின் மரணம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அவரது மனைவி புகார் கொடுத்துள்ளார். அன்னபூரணியின் முதல் கணவர் சங்கரநாராயணனை தேடி போலீசார் சென்றபோது அவரும் இறந்துவிட்டார் என்ற தகவல் மட்டுமே கிடைத்துள்ளது. அன்னபூரணியின் மகன் சென்னையில் தனியாருக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. இத்தனை சம்பவத்திற்கு பிறகும் கூட சமீபத்தில் அன்னபூரணி அம்மா வெளியிட்ட வீடியோக்களுக்கு அவரது பக்தர்கள் எப்படியெல்லாம் உருகுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது அந்த அருளாசி தொடரும் என்றே தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.